முக்கிய செய்திகள். சீன அதிபர் ஜிங்பிங் வீட்டு காவலில் உள்ளதாக பரவும் தகவல்கள். தலைநகர் நோக்கி விரையும் ராணுவ வாகனங்களால் பரபரப்பு. மொழியால் இணைந்தவர்களை சாதி மதத்தால் பிரிக்க முடியாது. தமிழ் பரப்புரை கழகத்தை தொடங்கி வைத்து ஸ்டாலின் கருத்து. தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனை. மோப்பநாய் உதவியுடன் இரவு பகலாக தீவிர கண்காணிப்பு. போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு நவம்பர் முதல் அகவிலைப்படி உயர்வு. அரசின் விளக்கத்தை நிராகரித்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வணக்கம். வணக்கம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உஸ்பெகிஸ்தான் நாட்டில் கடந்த வாரம் நடைபெற்ற ஷாங்காய் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர் நாடு திரும்பிய போது விமான நிலையத்திலே சீன இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக சீன சமூக வலைதளங்களிலேயே செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன. சீன அரசை இராணுவம் கைப்பற்றிவிட்டதாகவும் தலைநகர் பீஜிங் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கூறி அது குறித்த சில வீடியோக்களும் வலம் வருகின்றன. அமெரிக்காவில் வசிக்கும் சீன மனித உரிமை ஆர்வலர் ஜெனிஃபர் ஜெங் சீன இராணுவம் பீஜிங்கை நோக்கி நகர்வதாக கூறி தனது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். 22ஆம் தேதி பீஜிங் நெடுஞ்சாலையில் பல இராணுவ வாகனங்கள் வரிசையாக செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. முன்னாள் அதிபர் ஹூ ஜிண்டாவோ, முன்னாள் பிரதமர் வென் ஜியாவோ ஆகியோர் அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டதாக கூறும் மற்றொரு தகவலும் பரபரப்பை அதிகரிக்க செய்துள்ளது. சீன மக்கள் விடுதலை இராணுவ தலைவர் பதவியில் இருந்து ஜி ஜின்பிங் நீக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் முன்னாள் சட்ட அமைச்சருக்கு ஊழல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதும் கட்சியின் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டி அக்டோபர் 16ஆம் தேதி நடக்கும் கட்சி பொலிட் பியூரோவில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க ஜி ஜின்பிங் திட்டமிட்டதுமே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனிடையே சீனாவில் இருந்து செல்லும் சர்வதேச விமானங்களில் 60% விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. ஆனால் சீன அதிபர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எந்த சர்வதேச ஊடகமும் செய்தி வெளியிடாமல் மௌனம் சாதிக்கின்றன. அதே நேரம் சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பற்றி சீன அரசு சார்பிலும் மறுப்பு தெரிவிக்கப்படாமல் இருப்பதால் இந்த விவகாரத்தில் குழப்பம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பீஜிங்கில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள சர்வதேச அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மொழியால் இணைந்தவர்களை ஜாதியால் மதத்தால் பிரிக்க முடியாது என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தமிழை எளிமையாக கற்க உதவும் வகையில் அங்குள்ள அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கவும், தமிழை திறம்பட கற்பிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கவும் தமிழ் பரப்புரை கழகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ் கற்றல், கற்பித்தலுக்கான பாட புத்தகங்கள், கற்றல் மேலாண்மை செகலி ஆகியவற்றை வெளியிட்டு பேசிய திரு ஸ்டாலின், உலகம் முழுவதும் இன்று தமிழக இளைஞர்கள் பணியாற்றுவதற்கு 1996ஆம் ஆண்டு கலைஞர் தொடங்கி வைத்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியே காரணம் என்று கூறினார். இப்போது உலகத் தமிழர்கள் படிப்பதற்காக தமிழ் பரப்புரை கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தமிழர்கள் அனைவரும் தமிழில் எழுதவும் பேசவும் படிக்கவும் சிந்திக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உணர்வால், உள்ளத்தால், தமிழால் நாம் அனைவரும் இணைந்துள்ளோம். மொழிக்கு மட்டும்தான் இத்தகைய அன்பால் இணைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மொழியால் இணைந்தவர்களை சாதியால் மதத்தால் பிரிக்க முடியாது. தமிழால் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டத்தில் தமிழ் பரப்புரை கழகம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் அனைவரும் தமிழில் எழுத, பேச, படிக்க, சிந்திக்க வேண்டும் என்பதே இதனுடைய முழு முதல் நோக்கம். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 82 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, ஜெர்மனி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை, தமிழ் அறிஞர்கள் நூல்களை நாட்டுடைமையாக்குதல், திருக்குறள் தீன் தமிழ் நிகழ்ச்சிகள், தமிழ் அறிஞர்களின் ஒளி ஒலி பொழிவுகளை ஆவணப்படுத்துதல் என ஆட்சி பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளில் தமிழுக்காக செய்தவற்றை முதலமைச்சர் பட்டியலிட்டார். அகலக தமிழர்கள் எந்த நெருக்கடியிலும் தமிழை தள்ளி வைத்துவிடக் கூடாது என்ற அவர், தமிழர் பண்பாடு பிரிக்கும் பண்பாடு அல்ல, பிணைக்கும் பண்பாடு என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்ட தமிழ் கற்பிக்கும் முதல்நிலை முதல் பருவ பாட புத்தகம் மூலம் 22 நாடுகள், 20 மாநிலங்களைச் சேர்ந்த 25,000 மாணவர்கள் பலன்பெற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் நடைபெற்ற பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
கோவை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, ஈரோடு பகுதிகளில் உள்ள பாஜக அலுவலகங்கள், அக்கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்களின் வீடுகள், கடைகள் மீது குண்டுவீச்சு நடந்ததால் கோவை நகர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. காவல்துறையினர், சிறப்பு காவல் படையினர், தமிழ்நாடு கமாண்டோ படையினர், அதிவிரைவு படையினர் கோவை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மதுரையிலும் நேற்றிரவு RSS பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. மேல அனுப்பநாடி ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணனின் வீட்டு வாசலில் நின்று மர்ம நபர்கள் 3 பெட்ரோல் குண்டுகளை வீசியது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் மோப்ப நாய்கள் உதவியுடன் ரயில்வே போலீசார் இரவு பகலாக சோதனை நடத்தி வருகின்றனர். பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல், எக்மோர், தாம்பரம், திண்டிவனம், விழுப்புரம், கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் இது போன்ற அனைத்து ரயில்வே காவல் நிலையங்களிலும் இதுபோன்ற தணிக்கைகள் மருவத்தூர் வரும் வரை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடரும். திருச்சி, மதுரை, கோவை, விருதுநகர் உட்பட அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே மாநில சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் காணொலி மூலம் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன், பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர், சந்தேகப்படும்படியான நடமாட்டம் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனிடையே கோவை மாநகரில் நுண்ணறிவு பிரிவு, சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர்கள் ஆகியோர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு நவம்பர் மாதம் முதல் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்துக் கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என 2015 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்பின் 4 முறை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டும் போக்குவரத்துக் கழக ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படாததால் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினர். போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி திரு சத்யநாராயண பிரசாத் முன் நடைபெற்றது. அப்போது அரசு அகவிலைப்படி உயர்வை வழங்க மறுப்பதால் 86,000 ஓய்வூதியதாரர்களும் 20,000 குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பணியில் உள்ளவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் போது தங்களுக்கு வழங்க மறுப்பது பாரபட்சமானது என்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் நிதி நெருக்கடி காரணமாகவே போக்குவரத்துக் கழக ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வை வழங்க முடியவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து துறையில் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்கள் இருப்பதால் அவர்கள் அனைவருக்கும் அகவிலைப்படியை வழங்க 81 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி, பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பலன்களை கேட்டு கேள்வி எழும்போதெல்லாம் நிதி நெருக்கடி என்ற பதிலையே அரசு தெரிவித்து வருவதாக அதிருப்தி தெரிவித்தார். நிதி நெருக்கடியை காரணமாக கூறும் அரசு சமீபத்தில் அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது எப்படி என ஆச்சரியம் தெரிவித்த நீதிபதி, போக்குவரத்துக் கழக ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை நவம்பர் மாதம் முதல் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். அகவிலைப்படி உயர்வை வழங்கியது குறித்து நவம்பர் 25 அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். புதுச்சேரியில் மின்தடையை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து முடங்கியது. நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் நேற்று இரவு மின்தடை ஏற்பட்டது. இதுகுறித்து மின்வாரியத்தை தொடர்பு கொண்ட பொதுமக்கள் உரிய பதில் இல்லாததால் அத்தொகுதி சட்டப்பேரவை பாஜக உறுப்பினர் திரு ரிச்சர்டிடம் தொலைபேசி வாயிலாக முறையிட்டனர். அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் 5 மணி நேரமாக மின்தடை நீடித்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தை இணைக்கும் முக்கிய சந்திப்பில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனால் வெளியூர் செல்லும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் இருபுறமும் தேங்கின. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் மறியலில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் அதிகரித்தது. நள்ளிரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக கூறிய பொதுமக்கள் இந்த விவகாரத்தில் உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். 1 மணி நேரம் நீடித்த மறியல் மின்தடை சரி செய்யப்பட்டதை அடுத்து கைவிடப்பட்டது. இனி வருவது செய்தித் துளிகள்.
மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்டப்பணிகளை தொடங்காத நிலையில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் தபால் பெட்டி வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க 2019 அடிக்கல் நாட்டப்பட்டும் பணிகள் ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. மதுரை வந்த பாஜக தேசிய தலைவர் திரு J.P. நட்டா எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் 95% நிறைவு பெற்றதாக கூறியது சர்ச்சையை எழுப்பிய நிலையில் அலுவலகம் செயல்படுவது போல் அங்கு தபால் பெட்டியும் வைக்கப்பட்டிருப்பது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் நல்லப்ப சுவாமிகளுக்கு மணிமண்டபம் அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் நல்லப்ப சுவாமிகளுக்கு ஏற்கனவே நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதால் மணிமண்டபம் கட்ட இயலாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் சேதமடைந்த மற்றும் நிழற்குடை இல்லாத பேருந்து நிறுத்தங்களை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான பேருந்து நிறுத்தங்களின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாவதாக தெரிவித்துள்ளார். ஆகையால் அனைத்து பேருந்து நிறுத்தங்களின் மேற்கூரைகளும் தரமாக உள்ளனவா என ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு திரு விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே உள்ள பாதுகாக்கப்பட்ட வான்தீவு பகுதியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தீவுகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பனைமர கன்றுகளையும் பாதுகாக்கப்பட்ட பவளப்பாறைகளையும் ஆய்வு செய்த திருமதி கனிமொழி அது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரங்களை வெட்டியவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரவக்குறிச்சி அருகே ஈசநத்தம் கிராமத்தில் குடகனாறு துணை கால்வாய் நிலத்தில் இருந்த வேம்பு, ஊஞ்சை, வெப்பாளை மரங்களை மணமேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருவர் வெட்டியதுடன் கால்வாயையும் சேதப்படுத்தினர். அது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் மரத்தை வெட்டியவர்கள் மீது வழக்கு பதியவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். பரமக்குடியில் தேசிய மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தனியார் அமைப்பு ஏற்பாடு செய்த விழாவில் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேசிய விருது பெறும்போது பள்ளி சீருடையில் பங்கேற்ற ஆசிரியர் திரு ராமச்சந்திரன் இந்த விழாவிலும் அதேபோல் பங்கேற்றது கவனத்தை ஈர்த்தது. மலேசியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கப்பல் மூலம் கடத்தப்பட்ட போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சட்டவிரோதமாக கடத்தியவர்கள் குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோர் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக இந்திய கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியில் புற்றுநோயியல் நிபுணர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அதன் தலைவர் மருத்துவர் அலெக்ஸ் இதனை தெரிவித்தார். புகை, மது போன்ற போதைப் பழக்கங்கள் புற்றுநோய் ஏற்பட முக்கிய காரணம் என்றும், ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிந்தால் எளிதில் குணப்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார். ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எனது குப்பை எனது பொறுப்பு என்ற விழிப்புணர்வு பாடலை வெளியிட்ட அவர் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாசர் ஆவடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றார். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தியின் நடைப்பயணம் ஆரம்ப கட்டத்திலேயே தோல்வியடைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடைப்பயணம் தொடங்கிய போதே கோவாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் திரு ராகுல் காஷ்மீர் செல்வதற்குள் காங்கிரஸே காணாமல் போய்விடும் என்றும் கூறினார். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு சீசன் தொடக்கத்தை அறிவிக்கும் வகையில் ஆர்க்டிக் பிரதேசத்திலிருந்து ஆலா பறவைகள் மற்றும் அண்டார்டிகாவிலிருந்து கடல் காகங்கள் உள்ளிட்டவை வந்துள்ளன. அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை ரஷ்யா, ஈரான், ஈராக், சைபீரியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 247 வகையான பறவைகள் இங்கு வருவது வழக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேணு குடியிருப்பில் நுழைந்த இரு கரடிகள் சண்டை போட முயன்ற கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் நடமாடும் கரடிகள் மற்றும் கருஞ்சிறுத்தைகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே காவேரி பட்டினத்தில் நொறுக்கு தீனி தயார் செய்த நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின.
ஆனந்தி என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட விபத்தில் நொறுக்கு தீனிகளும் மூலப்பொருட்களும் கருகின. பல மணி நேர போராட்டத்துக்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கரியாம்பட்டி கிராமத்தில் தோட்டத்தில் பூ பறிக்க சென்றவர்களை தேனீக்கள் கொட்டியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். தோட்ட வேலையின் போது மரத்தில் இருந்த தேனீக்கள் தாக்கியதில் காயமடைந்த சின்னக்காளை, பாப்பு, பாண்டியம்மாள் ஆகியோர் திண்டுக்கல் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெல்லையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நாளை வரை பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து பணிகளை புறக்கணிக்க அவர்கள் முடிவு செய்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் ஒரு சில இடங்களில் நேற்று சாரல் மழை பெய்தது. சேலம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்தது. புதுவையிலும் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேல் மழை கொட்டியது. இந்நிலையில் இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மொழியால் இணைந்தவர்களை சாதியால், மதத்தால் பிரிக்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.